இந்த வீடியோல அரேஸ் கான்செப்ட நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அரேஸ் ஓட டைப்ஸ் என்ன? அரேஸ்ல வந்துட்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேன்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்கு. அரே அப்படின்னா என்ன? அரே அப்படின்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளை வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்ட் எக்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்ல வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். 10, 20 இல்ல 30 அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணலாம். பட் அரே அப்படின்னும் போது அதுல நீங்க நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் வந்து அதனுடைய டேட்டா டைப் வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கணும், சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதை மெமரி அலகேட் பண்ணும்போது கண்டினியூஸ் மெமரியை அலகேட் பண்ணும். கண்டினியூஸ் மெமரி அலகேட் பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னும் போது உங்களுடைய டேட்டா ரிட்ரீவ் பண்ணும்போதோ இல்லை வந்து ஆக்சஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு த நார்மல் வேரியபிள். ஸோ இந்த அரேல வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் அரே பார்க்கும்போது சிங்கிள் டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷன் பார்த்தோம். ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருந்தால் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்ட் எக்ஸ் அப்படின்னும் போது ஒரு நார்மல் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அரே அப்படின்னும் போது நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? அதில் வந்து நீங்கள் சைஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னும் போது நீங்கள் 3 வேல்யூஸ் இந்த எக்ஸில் வந்துட்டு 3 வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதில் ஒரே ஒரு டைமென்ஷனல் இருக்கிறதுனால சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னும் போது நம்ம 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அந்த 4 டைமென்ஷன் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 2 டைமென்ஷனல் அரேவாக இருந்ததுன்னா அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட் எக்ஸ் அப்படின்னும் போது இதில் வந்து நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ டைமென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் நான் வந்து எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா 3 அப்படின்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்த டைமென்ஷனில் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அகெயின் 3 ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 டைமென்ஷனில் எத்தனை எலிமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா 3 × 3 9 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதே வந்து சிங்கிள் டைமென்ஷனில் வந்து 3 வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமோடைய வேல்யூ ரெக்குயர்மெண்ட் என்ன மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் டைமென்ஷனா இல்லை வந்து டபுள் டைமென்ஷனா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டபுள் டைமென்ஷனில் வந்து இன்னொரு ஒரு இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டைமென்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷனை ரோஸ் சொல்லுவோம், செகண்ட் டைமென்ஷனை வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அரே பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணுறது சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப், அதுக்கப்புறம் அரேயோட நேமு, அதுக்கப்புறம் சைஸு. இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இன்ட் எக்ஸ் ஆஃப் 5. ஸோ இந்த சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணணும். இதில் டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மெமரி, இப்போ 5x(5) அப்படின் போது 5 மெமரி லொக்கேஷனை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த 5 மெமரி லொக்கேஷன்லையும் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா x(0), x(1), x(2), x(3), x(4) அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த 0, 1, 2, 3, 4 அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம ரெஃபர் பண்ணுறது எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா வேரியபிள் நேமோட அதனுடைய இண்டெக்ஸ் நம்பரையும் கொடுத்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெமரியை வந்து எப்படி அலகேட் பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக மெமரி அலகேட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த x(0)க்கு வந்து எக்ஸாம்பிள் 10,000 அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்டீஜராக இருக்கிறதுனால 4 பைட்ஸ் அலகேட் பண்ணும். ஸோ அடுத்த 20 அப்படின்ற வேல்யூ வந்து 10,004 அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் பண்ணும். அகெயின் 4 பைட்ஸ் அதுக்கு அலகேட் பண்ணிவிட்டு 10,008 அப்படின்றதுல வந்து 13 ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த மெமரி அலகேஷனில் இந்த 10,000 அப்படின்றத நம்ம அரேல என்ன சொல்லுவோம்னா பேஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அரேயோட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ x(0) அட்ரஸை வந்து நம்ம வந்து அரேல பேஸ் அட்ரஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
அடுத்து டூ டைமென்ஷனல் அரே வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதனுடைய சிண்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிண்டாக்ஸ் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே மாதிரி தான் உங்களுக்கு வரும். டேட்டா டைப் அரே நேம், இதில் உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ உங்களுடைய ரோ சைஸ் என்ன, காலம் சைஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இன்ட் எக்ஸ் ஆஃப் 3,3 அப்படின்னும் போது 3 rows 3 columns வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதனுடைய மீனிங். ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணணும், பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 × 3 அப்படின்னும் போது 9 elements வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இந்த அரேயில். ஸோ இதில் எப்படி வந்து அரே வந்து அரே வேல்யூஸாக வந்து நம்ம அட்ரஸ் பண்ண முடியும், இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி அலிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டேபிள் மாதிரி பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இது ரோ 1 ரோ 2 ரோ 3 எடுத்துக்கலாம். ஸோ ரோ 1 ரோ 2 அப்படின்னும் போது இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்றது தான் நம்ம இங்கே மென்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இது எப்படி உங்களுக்கு ரெஃபர் ஆகும் மெமரி இல்லைன்னா, 0th column, 1st column, 2nd column அப்படின்னு ரெஃபர் ஆகும். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு அதனுடைய அட்ரஸை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, 0th row and 0th column ஃபர்ஸ்ட் ரோவில், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரெஃபர் ஆகும்னா 0, 1 ரெஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறமா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ 0, 1 ரெஃபர் ஆகும். அடுத்து வந்து 0, 2 ரெஃபர் ஆகும். அடுத்து 1, 0, 1, 1 அதுக்கப்புறம் 1, 2. ஸோ தேர்ட் ரோ வரும்போது உங்களுக்கு செகண்ட் ரோ 0th column எடுத்துக்கும். ஸோ 2,1 அதுக்கப்புறமா 2,2 அப்படின்றத அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூவை ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ வேல்யூ ஸ்டோர் ஆகும்போது டூ டைமென்ஷனல் அரேல எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ரோ வைஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும், அதுக்கப்புறமா செகண்ட் ரோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் முடிச்சதுக்கப்புறமா தேர்ட் ரோ. ஸோ இந்த மாதிரி ரோ வைஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ரோ வைஸ் ஸ்டோர் ஆகும்போது அதே தான் மெமரி அலிகேஷனும் உங்களுக்கு ரோ வைஸ் அலிகேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10,000 அதுக்கப்புறமா 4 bytes இன்டீஜராக இருக்கிறதுனால 4 bytes அலிகேட் பண்ணிவிட்டு செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 10,004 அப்படின்னு ரோ வைஸ் வந்து உங்களுடைய டேட்டாஸ்க்கு வந்து மெமரியை அலிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து உங்களுடைய சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, ரோ மேஜர் ஆர்டர் அப்படின்னு. ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ரோ வைஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த மெத்தடை வந்து ரோ மேஜர் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ டூ டைமென்ஷனில் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம், ஒன்று ரோ மேஜர் ஆர்டர், அடுத்து வந்து காலம் மேஜர் ஆர்டர். ஸோ அடுத்து காலம் மேஜர் ஆர்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டூ டைமென்ஷனல் அரேயில் அடுத்த ஸ்டோரிங் மெத்தட் வந்து காலம் மேஜர் ஆர்டர். ஸோ இதில் சிண்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அதே தான் உங்களுக்கு இன்ட் எக்ஸ் ஆஃப் 3,3 அப்படின்னும் போது உங்களுக்கு 9 elements வந்து ஸ்டோர் பண்ணலாம், 3 rows and 3 columns. பட் ஸ்டோரிங் மெத்தட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 1 ரோ 2 ரோ 3 அதே மாதிரி தான், இண்டெக்ஸ் நம்பர் 0, 1 and 2 அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும்போது காலம் வைஸ் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். 0, 1 வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறமா 1, 0, அதுக்கப்புறம் 2, 0, 0, 1, 1, 1, 2, 1, அதுக்கப்புறம் 0, 2, 1, 2, 2, 2 அதாவது ஒவ்வொரு காலமாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸும் வந்து காலம் வைஸ் ஸ்டோர் பண்ணும்போது காலத்தில் இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம கொடுக்கும்போது காலமில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலமாக வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ மெமரி அலிகேட் ஆகும்போது எப்படி அலிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலத்துக்கு அலிகேட் பண்ணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ இன்டீஜர் அப்படின்னும் போது 10,000, அடுத்த காலத்தில் காலத்தோட செகண்ட் எலிமெண்ட்ல வந்து 10,004. ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தோட தேர்ட் எலிமெண்ட்ல வந்து 10,008 அந்த மாதிரி அலிகேட் பண்ணிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்துட்டு இந்த மெமரி லொகேஷன்ல போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெத்தட் என்ன சொல்லுவோம்னா, காலம் மேஜர் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷன் அரேயில் வந்து டேட்டாஸ் எப்படி அக்செப்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்மளுடைய இன்க்ளூட் ஃபைல் வந்து
இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். அரே வேரியபிள், அரே வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இன்டீஜராக என்ன டேட்டா டைப்போ அதை ஸ்பெசிஃபை பண்ணோம், இன்டீஜர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது வந்து ஃபைவ் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்னொரு ஒரு வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஏ வந்து இந்த ஐ அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஐயை வந்து நான் கவுண்டர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸ் ஆஃப் ஜீரோலேருந்து எக்ஸ் ஆஃப் ஃபோர் வரைக்கும், அதாவது ஃபைவ் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம அதை லூப்பில் தான் பண்ண முடியும். ஸோ அந்த லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு வேரியபிள் வந்து ஐ. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு ஐயோட இனிஷியல் வேல்யூ ஜீரோன்னு கொடுக்குறேன். ஏன் ஜீரோன்னு கொடுக்குறேன்னா, அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னும்போது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், அதாவது ஃபோர் வரைக்கும் வந்து ஐ வந்து ஒர்க் ஆகணும். ஸோ ஐயோட ஐக்கு என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்னா, ஐ வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது ஃபோரை விட லெஸ்ஸராக இருக்கிற வரைக்கும், அதே மாதிரி ஃபோர் வர வரைக்கும் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐ வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா, பை ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகணும், ஜீரோ அதுக்கப்புறமா ஒன் ஆகணும், அதுக்கப்புறம் டூ, அதுக்கப்புறம் த்ரீ, அதுக்கப்புறம் ஃபோர் வரைக்கும் வரணும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாஸை வந்து எக்ஸப்ட் பண்ண போகிறோம். ஸோ சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். சி அவுட் என்டர் அ நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து சிஇன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ சிஇனில் வந்துட்டு எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ் ஆஃப் ஐ கொடுத்தா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ லூப் உள்ளே வரும்போது எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்ற ஒரு அட்ரஸில் போய்ட்டு உங்களுக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோவில் போகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே அகெயின் ஃபார் லூப் உள்ளே போகும். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ வந்து ப்ரீவியஸாக ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னும்போது ஒன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து இந்த இடத்துக்கு வரும், இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். என்ன கண்டிஷன், ஐ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர், அதாவது ஒன் இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ஆனால் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஐட்ரேஷன் உள்ளே வரும், அதாவது ஃபார் லூப் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ உங்களுடைய கண்ட்ரோல் வந்து ஃபார் லூப்போட அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறது, சி அவுட் ஸ்டேட்மெண்ட் என்டர் அ நம்பர் அப்படின்னு கேட்குறது. ஸோ இப்போ சிஇன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னும்போது இங்கே ஐயோட வேல்யூ இப்போ நியூ வேல்யூவாக அப்டேட் ஆகிருக்கும், அதாவது ஒன்னுன்னு வரும். ஸோ எக்ஸ் ஆஃப் ஒனில் போய் டேட்டா அக்செப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார் லூப் வந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபோர் டைம்ஸ், அதாவது ஐயோட வேல்யூ ஃபோர் வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா வேல்யூஸ் எல்லாமே வந்து சிஇன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஸ்டோர் ஆன வேல்யூவை வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் வந்து நம்ம ஃபார் லூப்பிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐயை வந்து ரீஇன்ஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஜீரோலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் வரைக்கும் கொடுக்கலாம். ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நான் ஜஸ்ட் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சி அவுட்டில் வந்து நம்ம ஸ்லாஷ் என் கொடுத்து யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த ஸ்லாஷ் என் கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த லைனில் வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ எக்ஸ் ஆஃப் ஐலேருந்து எக்ஸ் ஆஃப் ஐன் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் ஐன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜீரோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும், அடுத்த லைனுக்கு வரும், அதுக்கப்புறமா X of 1, X of 2, X of 3, X of 4 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ என்டர் அ நம்பர் அப்படின்னு வருது. ஸோ என்டர் அ நம்பர் அப்படின்னும் போது நான் இங்கே வந்து 10 கொடுக்குறேன், அடுத்த நம்பர் 20, அடுத்த நம்பர் 30, 40, ஸோ 50. எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 10 நம்ம அக்செப்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே வந்து மறுபடியும் டிஸ்பிளே வருது. 10, 20, 30, 40, 50 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய சிங்கிள் டைமென்ஷனரிக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அடுத்து 2D அரேயில் வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ஹெட்ரோ ஃபைல்ஸ் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்புறம் இன்ட் மெயின் அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது இப்போ இன்ட் எக்ஸ் ஆஃப் சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருந்தால் 3x3 அப்படின்னு ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் கொடுக்குறோம். ஸோ அதே வந்து 2D அரேவாக இருக்கும்போது ரோ எவ்வளோ காலம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து 2 வேல்யூஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்காக நான் எத்தனை கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன்னா INJ அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நமக்கு 1D ஐ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது 2D அப்படின்னும் போது நம்ம வந்து 2 கவுண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற லூப் வந்து ஃபார் லூப் தான். ஸோ ஃபார் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லூப்பை வந்து நம்ம ஐ வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணும்போது i=0 இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஐ வந்து <= 2 கொடுக்குறோம். ஏன் 2 கொடுக்குறோன்னா 3 அப்படின்னும் போது 3 எலிமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும் ரோவில். ஸோ 0 ஸ்டார்ட் ஆகும்போது 0, 1, and 2 அப்படின்னு 2 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால ஐ எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஐ 2 இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். எப்போ 2 விட அதிகமாக அது 3 ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடணும். ஸோ அதனால் இங்கே வந்து கண்டிஷன் வந்து i < 2 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா i++ அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் வந்து i++னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபார் லூப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம எழுத போகிறது வந்து இன்னர் லூப் எழுதுறோம். ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எதனால் அப்படின்ட்டு. ஸோ இப்போ j = 0 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ஜே வந்து 0 ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு <= 2 வரைக்கும் தான் பண்ண முடியும் 3 எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுனால. அடுத்து வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து j++ அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது உள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம் அப்படின்னா சி அவுட் என்டர் அ நம்பர் அப்படின்னு நான் எழுத போகிறேன். ஸோ இந்த என்டர் நம்பர் எழுதிட்டு நம்ம சிஇன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ சிஇனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ன என்ன இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா x of 0, 0 எலிமெண்ட் தான் 0th ரோ 0th காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ரோ அதாவது ஐன்னு கொடுக்க போகிறேன். அடுத்த எலிமெண்ட் வந்து ஜே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இனிஷியலைஸ் பண்ணும்போது ஐ வந்து 0 இருக்கும் ஜே வந்து 0 இருக்கும். ஸோ உங்களுக்கு அக்செப்ட் ஆகிற வேல்யூ வந்து x of 0, 0 வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால ஃபார் லூப்பில் வந்துட்டு ப்ராக்கெட்ஸில் போட்டுருவோம். இது அக்செப்ட் ஆகிறதுக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து டிஸ்பிளே வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே மட்டும் சி அவுட் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம்.
So, if over element of the display item. So, return 0 in the class. The program execute panni paakalam. So ipo number enter pannalam ethana elements enter pannanumna 9 elements enter panna theviya irukum ungalku ena 3 by 3 abindradanaala. So 9 elements enter panirkom, enter panna values ellame vandu ungalku display aagum. So in the program eppadi work aagudhu nu konja detailed ah paakalam nama. So first nama inda part eduthukalam. Na ungalku oru notepad ungalku place pandren so that ungalku easy ah irukum puriyaradhukku. So, if a for loop la vandu first n aagum appadina I vandu initial ah vandu ungalku 0 appadina start aagum I oda value initial value idu idu vandu outer loop nu solvom. So in the outer loop la I oda value vandu first 0 nu irukku. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஜே ஃபஸ்ட்டு வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து கண்டிஷன் செக் பண்ணோம் கம்பைலர் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம் கண்டிஷன் என்ன ஐ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரூ தான் ஏன்னா ஜீரோ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ ஆனால் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ. அதனால வந்து உங்களுக்கு ஐட்ரேஷனை வந்து இன்னர் லூப்பு போகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இன்னர் லூப்புக்கு போன உடனே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜேயோட வேல்யூ வந்து ஜீரோன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஜேயோட வேல்யூவை செக் பண்ணும் ஜே இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ஜேயோட வேல்யூ என்ன ஜீரோ ஜீரோ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ ட்ரூவாக இருக்கும்போது இந்த லூப்புக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வரும். லூப்க்கு உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்டர் அ நம்பர். ஸோ உங்களுக்கு அவுட்புட் விண்டோவில் என்டர் அ நம்பர்னு கேட்கும். நம்ம எந்த நம்பர் என்டர் பண்ணுறோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 என்டர் பண்ணும்போது இந்த 10 அப்படின்றது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ அண்ட் ஜீரோவில் போய் உங்களுக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோம் 10 கொடுக்குறோன்னா 10 போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஏ வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோனா ஐயோட வேல்யூ என்ன ஜீரோன்னு இருக்குது ஜியோட வேல்யூ என்ன ஜீரோன்னு இருக்குது. நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஐ எக்ஸ் ஆஃப் ஜே. ஸோ ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோன்னு ஆகிடும். ஸோ நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோ அப்படின்ற லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா லூப் வந்து இந்த இடத்துக்கு வரும் அதாவது ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஐட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இன்னர் லூப்புக்கு தான் போகுமே தவிர அவுட்டர் லூப்புக்கு போகாது. இன்னர் லூப்போட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது ஜேயோட வேல்யூ என்ன அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ ஜே ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும் என்னவா இன்க்ரிமெண்ட் ஆகும் ஜே வந்து ஆல்ரெடி ஜீரோன்னு இருக்குது ஜீரோ ப்ளஸ் 1 ஆகும்போது உங்களுக்கு 1 ஆகிடும். ஸோ 1 ஆகிட்டு இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் கண்டிஷன் செக் பண்ணும் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் வந்து ஜே இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ ஜேயோட நியூ வேல்யூ என்ன இப்போது அப்படின்னா 1 இருக்கும். ஸோ 1 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவா அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ தான் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது அகெயின் வந்து லூப் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்டர் அ நம்பர் அப்படின்னும்போது அகெயின் நம்ம இன்னொரு ஒரு வேல்யூவை என்டர் பண்ணுவோம். ஸோ எந்த லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன ஐயோட வேல்யூ வந்து ஜீரோ தான் அது இன்னும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணவே இல்லை இன்னர் லூப்லேயே தான் இருக்கிறோம் அதனால ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கும்.
G ஓட value மட்டும் update பண்ணிருக்கோம். என்ன update பண்ணிருக்கோம்? 1 னு update பண்ணிருக்கோம். So 1 அப்படிங்கற லொகேஷன்ல போய்ட்டு so என்ன index value x of 0 1 அப்படிங்கற index value ல போய்ட்டு நம்ம என்ன value கொடுக்கறோமோ அது போய்ட்டு store ஆயிடும். So இதுதான் வந்து inner loop ஓட working. So இந்த மாதிரி loop எத்தனை வாட்டி execute ஆகும்? Again execute ஆகும். Second time execute ஆகும்போது அதாவது j ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். j ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஆல்ரெடி 1 இருக்க 1 பிளஸ் 1 அப்படின் போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா 2 ஆகிடும். ஸோ அகெயின் கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணும்போது j இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கேட்கும். ஸோ 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, அதாவது லெஸ்ஸர் கிடையாது. லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னும் போது ஈக்குவலாக இருக்கிறதுனால என்னாகும், கண்டிஷன் மறுபடியும் அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணும்போது என்டர் நம்பர்னு கேட்கும். என்டர் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகும்னா 0 2 போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஏன் 0 2 போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படியே தான் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸாக ஜேயோட வேல்யூ 1 இருந்தது வந்து 1 + 1 ஆகும்போது 2 அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆஃப் 0 2 வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ லூப் இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போனதுக்கப்புறமா திரும்ப அகெயின் இந்த இன்னர் லூப்பில் போகும். ஜேயோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஜேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ என்ன ஆகும்னா ஜே வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு இருக்குது 2 இருக்குது. 2 + 1 பண்ணும்போது ஜேயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3 அப்படின்னு மாறிடும். ஸோ 3 ஆகும்போது கண்டிஷன் செக் பண்ணும். என்ன செக் பண்ணும் கண்டிஷன்? 3 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறது. செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னா ஃபால்ஸுன்னு வந்துடும். ஸோ ஃபால்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னர் லூப் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடுது. ஸோ இப்போ அடுத்த இந்த உள்ளே போகாது, இன்ஸ்டட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அங்கே வரும். என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? ஃபார் லூப் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால் அகெயின் கண்ட்ரோல் வந்து இந்த அவுட்டர் லூப்புக்கு வரும். அவுட்டர் லூப்புக்கு வரும்போது ஐட்ரேஷன் செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது ஐயை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்டேஷன் அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நடக்கணும். அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஐயோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன? ஐயோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 0. 0 + 1 ஆகும்போது இப்போ வந்து 1 மாறிடும், இன்க்ரிமெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறமா ஐயோட வேல்யூவை செக் பண்ணும். ஐ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ஐயோட புது வேல்யூ என்ன? 1 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ட்ரூன்னு கொடுக்கும். ட்ரூன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இன்னர் லூப்புக்கு போகும், அதாவது ஜே லூப்புக்கு போகும். இப்போ என்ன ஆகும்னா ஜே மறுபடியும் 0 ஸ்டார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சுட்டு 3 வரும்போது ஃபால்ஸ் ஆகும். அகெயின் ஐ வேல்யூவை வந்து 2 சேஞ்ச் ஆகும். 2 சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகும். அகெயின் இன்னர் லூப்க்கு உள்ளே போகும். 0 ஜேயோட வேல்யூ 0 2 வரைக்கும் ஒர்க் ஆகும். 3 ஆகும்போது ஃபால்ஸ் ஆகும். அகெயின் ஐயோட வேல்யூ வந்து 3 ஆகும். ஸோ 3 ஆகும்போது இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா 3 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஃபால்ஸுன்னு வரும். ஸோ இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு ஆகும்போது உங்களுக்கு மொத்தமாக இந்த ஃபார் லூப்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ ஃபார் லூப்லேருந்து வெளியில் வரும்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்கு எழுதியிருக்கோம்னா டிஸ்பிளேக்காக எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து 2D அரேக்காக நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ 2D இருக்கும்போது எப்படி வந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபார் லூப்பில் வந்து அவுட்டர் லூப் இன்னர் லூப்னு 2 யூஸ் பண்ணி தான் 2D டேட்டாவை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் 2D அரேஸ் பற்றி டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க, அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.